ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது நம்ம வீடு. இன்னைக்கு நம்ம ப்ரோக்ராமில் டிடிசிபி அப்ரூவ்டு சைட்டில் செமி கேட்டட் கம்யூனிட்டி லேஅவுட்டில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான 3BHK இண்டிவிஜுவல் வில்லா தான் பார்க்க போகிறோம். எஸ், நார்த் ஃபேஸிங் சைட்டில், நார்த் ஃபேஸிங்லே மெயின் டோர் இருக்கிற மாதிரி 3.1 சென்டில் மொத்தமாக பில்டப் ஏரியான்னு பார்க்கும்போது 220 ஸ்கொயர் ஃபீட்டில் சூப்பரான வீடை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி, இது நம்ம வீடு சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் வந்துட்டு டச் பண்ணிவிடுங்க. பிகாஸ் நம்ம எப்போ எந்த வீட்டோட அப்டேட்ஸ் கொடுத்தாலுமே உங்களுக்கு உடனே வந்து சேரும். இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனே அவ்வளவு ராயல் லுக்கில் கொடுத்துருக்காங்க. உள்ளே நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கார் பார்க்கிங் ஏரியா அப்படின்னு எடுத்துக்கும் போது 10x19 அப்படிங்கிற சைஸில் சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கிங் ஏரியாலேயே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு மேலே சீலிங் லைட்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப ரொம்ப நீட்டாக சூப்பராகவே வந்துட்டு கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ தட் நமக்கு இந்த கார் பார்க்கிங் அந்த வீட்டை சுற்றிலுமே வந்து நிறைய ஸ்பேஸ் இருக்கிறதுனால நல்ல ஒரு காற்றோட்டமும் இருக்கும், நிறைய ஸ்பேஸும் கிடைக்கும். அப்படின்னு நம்மளோட மெயின் என்ட்ரன்ஸ் டோர் பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பரான டிசைனுங்க, ரொம்ப ட்ரெடிஷ்னல் டிசைன்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது நம்ம அப்படி என்ட்ரு ஆகிறோம் அப்படிங்கும்போது நம்ம வீட்டோட லிவிங் ஹால், அதாவது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய லிவிங் ஹால் தான் பார்த்துட்ருக்கோம். இதோட சைஸ் 16x17. ஸோ இந்த ஹாலில் பார்த்தோன்னா நமக்கு 2 பெரிய ஸ்லைட் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே கொடுத்துருக்கக்கூடிய டைல்ஸ் எல்லாமே வந்துட்டு பியூர்லி விட்ரிஃபைட் டைல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த சீலிங் ஒர்க்ஸ் அண்ட் இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இந்த லைட் செட்டிங்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா அவ்வளவு ஒரு பயங்கரமான ராயல் லுக்கில் இந்த சீலிங் டிசைன்ஸ் லைட் செட்டிங்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இதே நம்ம லிவிங் ரூம்லேயே பார்க்கும்போது டிவி பாலூன் இருக்குன்னு சொல்லிட்டு இவங்களே வந்து சூப்பரான ஒரு வார்ட்ரோப் கலெக்ஷன் வந்து ரெடிமேடாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிள் அண்ட் எலகண்ட்டாக இருக்குது. ஆல்மோஸ்ட் 16x17 அப்படிங்கும்போது ரொம்ப பெரிய சைஸ் ஹால் தான். ஸோ இந்த ஹால்லேருந்து அப்படியே வந்து நம்ம வீட்டு பெண்களுக்கு பிடித்த ஒரு இடம் கண்டிப்பாக கிச்சன் தானேங்க. அப்படியே வாங்க நம்ம கிச்சனுக்கு போகலாம். கிச்சன் பார்க்கும்போது உங்களுக்கு 11x11 அப்படிங்கிற சைஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து ஃபுல்லி மாடுலர் கிச்சன், உங்களுக்கு எந்த திங்ஸுமே வந்துட்டு வெளியில் தெரியாது. அதாவது நம்ம வெசல்ஸ் வைக்கிறதுக்கு, கட்லரி யூனிட்டை, சிலிண்டர் வைக்கிறதுக்கு, அந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து வார்ட்ரோப் இவங்களே பண்ணி கொடுத்துருக்காங்க, மாடுலர் கிச்சனாக. அண்ட் நமக்கு சிம்னீஸ்லேருந்து ஆரோ வாட்டர் பியூரிஃபையர், அண்ட் அதே மாதிரி நம்மளோட க்ராசரிஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு அந்த ஷெல்ஃப் எல்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே ஃபுல்லி வார்ட்ரோப் அண்ட் மாடுலர் கிச்சனாகவே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சன் வால் டைல்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா அவ்வளோ சூப்பரான டிசைன்ஸுங்க, கிச்சனுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப சூப்பராக வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். கிச்சன்லேயும் வந்துட்டு ஒரு பெரிய விண்டோ இருக்குது. ஸோ அதட் உங்களுக்கு நல்ல காற்றோட்டமாக இருக்கும், கிச்சனில் நின்று சமைக்கிறதுக்கு பேர்டனே இருக்காது. கிச்சனில் உங்களுக்கு வந்து மிக்சி, கிரைண்டர்ஸ், இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் எல்லாம் வைப்போம்ல, அதுக்கேற்ற மாதிரி நிறைய ஸ்விட்சஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் டைனிங் அப்படின்னு எடுத்துக்கும் போது உங்களுக்கு 10x11 அப்படிங்கிற சைஸில் வந்து டைனிங்கும் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி இப்போது நம்ம பார்க்கக்கூடியது ஃபஸ்ட்டு பெட்ரூமு, கீழே இருக்கக்கூடியது ஒரே பெட்ரூம் தாங்க. ஸோ இந்த பெட்ரூமோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 11x11 அப்படிங்கிற சைஸில் வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயே வந்து ஃபுல்லாக வார்ட்ரோப் தான் உங்களுக்கு, நான் செமி ஃபர்னிஷ்டுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபுல்லாக அந்த எல் ஷேப்பில் வந்து உங்களுக்கு வார்ட்ரோப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. விண்டோவை சுற்றிலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆரஞ்ச் ஷேடு, அதுக்கப்புறமா பார்க்கும்போது இந்த எல் ஷேப்பில் வார்ட்ரோப், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இந்த பெட்ரூம்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அட்டாச்டு பாத்ரூமு, இதோட சைஸ் வந்து 4x7 அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ்லேருந்து எல்லாமே வந்து ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த வால் டைல்ஸுமே வந்துட்டு ரொம்ப யூனிக்கான கலெக்ஷனாக இருக்குது. ஏன்னா பாத்ரூம் அப்படிங்கும்போது அந்த சோப்போட ஃபோம்ஸ் எல்லாம் படும். ஸோ ரொம்ப ஒயிட்டாக இல்லாமல் கொஞ்சம் ஒரு ப்ரௌனிஷான ஒயிட் கலரில் டிசைன்ஸ் அதுக்காகவே ஸ்பெஷலாக செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க கீழே இருக்கக்கூடிய இந்த பெட்ரூமு. இந்த வீடு பொறுத்த வரைக்கும் டியூப்ளெக்ஸ் வில்லா அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, உங்களுக்கு இந்த ஹால்லருந்தே அப்படியே வந்துட்டு உங்களுக்கு ஃபுல்லாக ஸ்டேர்கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டேர்கேஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து கிரானைட்டில் தான் கொடுத்துருக்காங்க.
இந்த சைடில் நம்ம பிடிக்கக்கூடிய இந்த ஹேண்டில்ஸ் எல்லாம் கூட ரொம்ப ரொம்ப குவாலிட்டி ஸ்டீல்ஸில் தான் செலக்டிவாக இவங்க வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம மேலே வந்தாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்ததுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு லான்ச் ஏரியா, அதாவது 6x11 அப்படிங்கிற சைஸில் லைக் சிட் அவுட் ஏரியா இல்லை சின்னதாக ஒரு லிவிங் ஹால் அந்த மாதிரி நம்ம எப்படி வேணால் வச்சுக்கலாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா அப்படியே நம்ம போகிறோம். ஸோ இங்கே ஒரு பெட்ரூம். ஸோ இந்த பெட்ரூம் சைஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம் தான், 11x16 அப்படிங்கிற சைஸில் வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வந்து ஃபுல்லாக வார்ட்ரூப் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கான அந்த வார்ட்ரூப் வந்து அவங்களே பண்ணிட்டாங்க. இதுலேயும் வந்து 2 விண்டோஸ் இருக்குங்க. ஸோ பெரிய பெட்ரூம் அப்படிங்கிறதுனால 2 விண்டோஸ் வந்துட்டு வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரூமுக்கு என்னென்ன வேணுமோ அத்தனையும் ரொம்ப நீட்டாக அண்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராகவே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. தென் அதே மாதிரி இந்த ரூமில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அட்டாச்சு டாய்லெட்டுங்க. ஸோ ரொம்பவே வந்துட்டு நல்ல பெரிய சைஸ் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா 6x11 அப்படிங்கும் போது ஆல்மோஸ்ட் ஒரு பெரிய சைஸ் தான். பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ், அந்த ஷவர்ஸ், சானிட்டரிஸ் எல்லாமே வந்து ரொம்ப நீட்டாக ஃபிட் பண்ணியே வந்து கொடுத்துருக்காங்க. ஈவன் இந்த வால் டைல்ஸ் கூட ரொம்ப ப்ளசண்டான ஒரு பிங்கிஷாக சூப்பரான கலர்ஸில் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஈவன் ஹீட்டர் ஆல்சோ இதிலே வந்துட்டு இவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு அடுத்த பெட்ரூம் அப்படின்னு எடுத்துக்கும்போது அதுவுமே 10x16 அப்படிங்கிற சைஸில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோன்னா வந்து இதுலேயும் வந்து உங்களுக்கு வார்ட்ரூப் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக நம்மளோட திங்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு நம்மளோட வார்ட்ரூப் இருக்குது. அண்ட் அதே மாதிரி ஒரு சைடில் மட்டும் நல்ல ஸ்கை ப்ளூ கலரில் வந்துட்டு பெயிண்டிங்ஸு, அதுக்கு கான்ட்ராஸ்டாக இருக்கிற மாதிரி நல்ல சாண்டில் கலர்ஸில் மற்ற வால்ஸ் எல்லாமே வந்து பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. தென் இதில் இருக்கக்கூடிய இந்த அட்டாச்சு பாத்ரூம் அப்படின்னு எடுத்துக்கும் போது 5x10 அப்படிங்கிற சைஸில் இருக்குது. ஸோ ஒவ்வொரு பாத்ரூம்லேயுமே ஒவ்வொரு பெட்ரூம்லேயுமே யூனிக்கான கலர் பெயிண்டிங்ஸ் அண்ட் இந்த வால் டைல்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப செலக்டிவாக பார்த்து பார்த்து ரொம்ப நீட்டாக வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பெட்ரூம்லேருந்து அப்படியே வரோம் அப்படிங்கும்போது நமக்கு இதுக்கப்புறமா வந்து ஒரு ஓப்பன் பால்கனி வந்து இருக்குங்க. ஸோ வாங்க பார்க்கலாம். இப்படி வெளியில் வரோம் அப்படிங்கும்போது ஒரு ஓப்பன் பால்கனி, இதில் இருந்து அப்படியே வந்து ஸ்டீல் ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம வந்து மொட்டை மாடிக்கு போகிற மாதிரி. இங்கேருந்து பார்க்கும்போதே இந்த ஏரியா ஃபுல் கவரேஜ் வந்து நமக்கு தெரியும். ஸோ இந்த வீடு பொறுத்த வரைக்கும் வாட்டர் சம்ப் 8000 லிட்டரில் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம பார்த்த இந்த வீடு பொறுத்த வரைக்கும் துடியலூருக்கு பக்கத்தில் பன்னிமடை அப்படிங்கிற லொக்கேஷனில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. லேண்ட் வேல்யூ அப்படின்னு எடுத்துக்கும்போது இங்கே பெர் சென்ட்டுக்கு 8.5 லட்சம் ரூபாய் வருதுங்க. ஸோ நம்ம பார்த்த இந்த வீடோட ப்ரைஸ் அப்படிங்கும்போது 73 லட்சம் ரூபாய் சொல்லியிருக்காங்க. நெகோஷியேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் அப்படிங்கும்போது நம்ம டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸுமே கொடுத்துருக்கோம். ஈவன் மொபைல் நம்பர்ஸும் இருக்குது. கால் பண்ணுங்கள், டைரெக்டாக வந்து விசிட் பண்ணுங்கள்.